நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானா மாநிலம் பெட்டப்பள்ளி மாவட்டம் கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த 55 வயதான நபர் ஒருவர் அந்த மாநில அரசு நடத்தும் சிங்கரேணி பொலியரிஸ் என்ற பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த மே மாதம் 27 தேதியன்று காலை தனது தந்தை மாரடைப்பால் இறந்துவிட்டதாக மூத்த மகன் ஊர் மக்களிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஊர் மக்களுக்கு சந்தேகம் இருந்ததால் போலீசாருக்கு தகவலை கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இது தொடர்பாக உயிரிழந்தவரின் மூத்த மகனிடம் விசாரணை நடத்தினார்கள். அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. இது குறித்து தெரிவித்த ராமகுண்டம் போலீஸ் கமிஷனரான சத்யநாராயணா விசாரணையில் அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு மூத்த மகனை தனது தந்தையை கொலை செய்துள்ளார் என்றும் இதற்கு இறந்தவரின் மனைவி மற்றும் இளைய மகன் ஆகியோர் உடந்தையாக இருந்துள்ளனர் என்றும் 25 வயதான மூத்த மகன் டிப்ளமோ படித்துள்ளார் என்றும் அவருடைய பெயர் திருப்பதி என்றும் தெரிவித்துள்ளனர். பணியில் இருக்கும்போதே தனது தந்தை உயிரிழந்து விட்டால் அந்த வேலை தனக்கு கிடைக்கும் என நினைத்து கொலை செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக மாரடைப்பு என நாடகமாடியும் உள்ளனர். தற்போது அவர்கள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு வேலைக்காக பெற்ற தந்தையை மகனை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சம்பியும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.